வணக்கம். இன்றைக்கி நான் தில்லிஸ் சட்னியை தான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதாவது தமிழில் இதை வந்து சதக்குப்பி கீரைன்னு சொல்லுவாங்க, இல்லை சோம்பு கீரைன்னு கூட சொல்லுவாங்க. இதுக்காக நான் புளி கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதே போல் வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், தேங்காய், சீரகம், முதல்ல இதெல்லாம் நம்ம எண்ணெயை விட்டு வறுத்துக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குவோம். எண்ணெய் காஞ்சதும் முதல்ல சீரகத்தை சேர்த்துக்கலாம். இந்த சீரகத்து கூடவே நான் உளுத்தம்பருப்பும் சேர்த்துருக்கணும், நான் சேர்க்க மறந்துட்டேன், கடைசியாக சேர்த்துருக்கேன். சீரகம் நல்லா பொரிஞ்ச பின்னாடி பூண்டு, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் இது கூடவே சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வதங்கியாச்சு வெங்காயம். இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற டில் லீவ்ஸ் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இது பார்க்கத்தான் நிறையா தெரியும், வதங்கின பின்னாடி ரொம்ப குறைவாக இருக்கும் பாருங்க. இது இப்போ எவ்வளோ கம்மியாகிடுச்சு. இப்போ இது நல்லா வதங்கியிருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேங்காய், அப்புறமா இதுக்கு தேவையான அளவு புளியும் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறின பின்னாடி நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பும் இது கூடவே சேர்த்துக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் உளுத்தம்பருப்பு சேர்க்க மறந்துட்டேன். ஸோ அதுக்காக இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டு உளுத்தம்பருப்பை பொன்னிறமாக வறுத்து அது கூடவே சேர்த்துக்க போகிறேன். இப்போ கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு, நம்ம இந்த மிக்ஸ் கூடவே இதை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறின பின்னாடி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கடைசியாக இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில் கொஞ்சமாக கடுகு, காய்ந்த மிளகாய், அப்புறமா கருவேப்பிலை மூணுத்தையும் சேர்த்து வறுத்துட்டு இந்த சட்னியில் சேர்த்துட்டா நம்ம சூப்பரான எம்மியான சதக்குப்பி கீரை சட்னி தயார். தேங்க்யூ.